இந்த உலகத்திலேயே மற்ற மதங்களோடு சம்பந்தப்பட்ட கடவுள்களை கூட ஏசக்கூடாது என்று முஸ்லிம்களுடைய வாய்க்கு பூட்டுப்படுகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். மற்றவர்கள் சொல்லுவதை போல இஸ்லாம் மட்டும்தான் பூமியில் வாழ வேண்டும், ஏனையவருடைய மதங்கள் பூமியில் வாழக்கூடாது என்று சொல்லுகிற சித்தாந்தத்தை கொன்ற ஒரு அடிப்படை இஸ்லாத்திலே கிடையாது தோழர்களே. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்னாம் 6வது அத்தியாயம் 108வது வசனம், லா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயஸுப்புல்லாஹு அதுவன் பிகைர் இல்மின். இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிற தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்குகிறார்களே, அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம், அவருடைய தெய்வங்களை ஏச வேண்டாம். அப்படி நீங்கள் ஏசினால், அப்படி நீங்கள் திட்டினால் உங்களுடைய ரப்பு அல்லாஹுவை அவர்கள் அறிவு இல்லாமல் திட்டுவார்கள் என்று ஏனைய மதங்களுடைய தெய்வங்களை திட்டக்கூடாது, அது அவர்களுடைய உரிமை என்று இந்த உலகத்தில் உரைத்து சொன்ன அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். வேற எதிரையும் காண முடியாது, வேறு எதிலையும் காண முடியாது. அதனால் தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் மத சுதந்திரம் என்ற அடிப்படையில், இஸ்லாம் தந்திருக்கிற சுதந்திரம் என்ற அடிப்படையில் எங்களுடைய பள்ளிவாசல் பத்த வைக்கப்பட்டாலும், பள்ளிவாசல்களுக்கு கல்லறியப்பட்டாலும், நாங்கள் மற்றவர்களுடைய விஹாரைகளையும் மற்றவர்களுடைய கோவில்களையும் மற்றவருடைய வணக்கஸ்தலத்திலும் கை வைக்க கூடாது என்று சொல்வது எங்களுக்கு இருக்குகின்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அற்புதமான இஸ்லாம் எங்களுக்கு போதித்த ஒரு வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. யார் உடைத்தாலும், யார் தாக்கினாலும், யார் பத்த வைத்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்ன என்றால், மற்றவர்களுடைய கடவுள்களை ஏசக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு போதனையை இந்த உம்மத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்குது என்றால், எவ்வளவு உரிமையோடு, எவ்வளவு மற்றவர்களை மதிக்குகின்ற அடிப்படையில் இஸ்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட